முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் வழியாக வீம்புக்கு, நாங்கள் இந்த வழியாக தான் போவோம், அந்த பக்கம் அவனுக்கு வேலையே கிடையாது. நீ வந்து உன் பிள்ளையாரை செஞ்சுட்டு போய் நான் ஏறி மிதித்து அடித்து கரைக்க போகிறேன்னா கரைச்சி துளைய வேண்டியது தானே, உன் விரும்பின பக்கம் போ. ஆனால் வந்து முஸ்லீமுடைய பள்ளிவாசல் பகுதியில் தான் வர வேண்டும் என்று ஏன் அடம் பிடிக்கிற? என் பிரமத சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏண்டா நீ வந்து விரும்பி கூப்பிட்டாலும் தலித்தினுடைய தெருக்குள்ளே வரமாட்டேன்ற, உன் பிள்ளையார் வரமாட்டாரு. ஏன்? தலித்து தெருக்குள்ளே வந்தால் பிள்ளையாருக்கு தீட்டுப்பட்டுருமா, பிள்ளையாரை மறுபடியும் குளிப்பாட்டி மறுபடியும் கரைக்க போகிறாங்க, அது வேறு விஷயம். தலித்துடைய தெருவழியாக போனாலே உன் கடவுள் தீட்டுப்படுவார்னு எழுதி வச்சிருக்கிய, தீட்டுப்படுவார் என்பதனால தலித்தினுடைய தெரு பக்கம் போக மாட்டேன், முஸ்லீமுடைய பள்ளிவாசலை ஒட்டிக்கிட்டு ஏன் போகிற? அப்போ கலவரத்தை இழுக்கிறதுக்கு தானே நீ போகிற? எவ்வளவோ எங்களுடைய பிரமத சகோதரர்கள் எத்தனையோ திருவிழாக்கள் நடத்துகின்றார்கள், அதிலெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் வர்றது கிடையாது. சித்திர திருவிழான்னு மதுரை முழுவதும் அவர்கள் வந்து போவாங்க, அந்த வைகை ஆற்றில் இறங்கிட்டு போவாங்க. எந்த முஸ்லீம்களுடைய முழுக்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளை கடந்து போவார்கள். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததாக ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? பூச்செறிதல் என்று சொல்லி முளைப்பார் என்று எவ்வளவோ பல வேலைகளை பல ஊர்வலங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதிலெல்லாம் வராத பிரச்சனை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மட்டும் ஏன் வருகின்றது என்றால், அதை சொல்லி நீ அரசியல் பண்ணுகின்ற இந்த இன்னும் இந்து முன்னணியாக இருக்கட்டும், இந்த பஜ்ரங் தல்லாக இருக்கட்டும், ஏபிவிபியாக இருக்கட்டும், இந்த பாஜக காவி பயங்கரவாதிகள் இவர்கள், இந்த சங்பரிவார கும்பல், இதை நம்ம வந்து ஒரு விஷயமா கையில் எடுத்துக்கொண்டு எப்படியாவது கலவரத்தை விதைக்க வேண்டும் என்ற அந்த காவி வெறித்தனம் தானே இதில் பழிச்சிடுகின்றது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும்? அப்போ நீ சரியான ஆளாக இருந்தால் தலித்தினுடைய தெருக்குள்ள போ பார்ப்போம், அல்லது நீ வந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தலித்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு பார்ப்போம், கோயிலினுடைய கருவறைக்குள்ள ஒரு தலித்தை விடுவாயா? இந்த ராமகோபாலன் விடுவாரா? விட மாட்டாரு. சங்கராச்சாரியாருக்கு அந்த மடத்துக்குள்ள போய் பிள்ளையார வந்து நான் வழிபடுகின்றேன் என்று சொல்லி ஒரு தலித்து உள்ள நுழைஞ்சானா விடுவாங்களா? கிடையாது. அப்ப என்னத்த வந்துகிட்டு நீ இந்துக்களுக்காக பாடுபடுகின்றாய் என்று நீ சொல்வதெல்லாம் பொய் வேஷம் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாக ஆகியிருப்பதை நம்ம பார்க்கின்றோம்.